முந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 வயசை தாண்டப்ப தான் வயசானவங்களுக்கே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. ஒரு 6-7 வயசை தாண்டுற குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளாக அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிற குட்டி குட்டி பசங்க முதற்கொண்டு கண்ணாடி போட்டுட்டு போகக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இந்த கண் பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுத்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிகிச்சையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். இந்த முறையை கண் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம். கண் பிரச்சனை இப்போந்தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்குமே எனக்கு கண் பிரச்சனை எதுவுமே இல்லை, இனிமேலும் கண் சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே வந்துடக்கூடாது, நான் ஹெல்த்தி லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த சிகிச்சையை மேற்கொள்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 தான். ஒன்று கண் குவளை, அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய குடிக்கிற தண்ணி 1 டம்ளர். இந்த குவளை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும், குறிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அப்புறம் இயற்கை மருத்துவம் செய்கிறவங்க எல்லாத்துகிட்டையுமே இது கிடைக்கும். சரி, இந்த குவளை எனக்கு கிடைக்கல, இந்த குவளை இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குட்டி கிளாஸ் இல்லைனா குட்டி கிண்ணம் எடுத்துக்கலாம். இந்த கிண்ணனாலும் சரி இல்லை கிளாஸ்னாலும் சரி சைஸ் சின்னதாக இருக்கணும், சேம் டைம் அந்த முனை வந்து ஷார்ப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்கணும். அது கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி, போர் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை கார்பரேஷன் வாட்டராக இருந்தால் கூட சரி, அழுக்கு மற்றும் தூசி இல்லாமல் இருக்கணும். சேம் டைம் கார்பரேஷன் வாட்டரில் வந்து மழைக்காலங்கள் மற்றும் சில நேரங்களில் மருந்து கலப்பாங்க, அந்த மாதிரியான மருந்து கலந்த தண்ணி இதுக்கு உகந்தது கிடையாது. இந்த குவளையோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 25 ml கொள்ளளவு பிடிக்கும். அதோட முழு கொள்ளளவு இருக்கிற மாதிரி தண்ணியை பார்த்துக்கோங்க. அதாவது குவளை ததும்ப ததும்ப நீரானது நிறைஞ்சிருக்கணும். அந்த குவளையே பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு கண் முழுசும் கவர் ஆகிற மாதிரி தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நீர் நிறைஞ்ச குவளையை கையில் வச்சுக்கோங்க. கையில் இருக்கக்கூடிய அந்த குவளையோட நீரில் நம்மளோட ஒரு கண் முழுவதுமாக படுற மாதிரி தலையை குனிஞ்சி அதுக்கு ஏதுவாக கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போது கண்ணை நல்லா தண்ணிக்குள்ளே மூடி மூடி துறங்க. இந்த மாதிரி ஒரு 5 தடவை செஞ்சதுக்கப்புறம் கண்ணை மேலும் கீழுமா அப்படி தண்ணிக்குள்ளேயே போய் பாருங்கள், அதாவது அப் அண்ட் டவுன். இதையும் ஒரு 3-5 தடவை செஞ்சதுக்கப்புறம் 3வதாக நம்ம கண்களோட வலதுபுற எட்ஜையும் இடதுபுற எட்ஜையும் அப்படி பாருங்கள், அதாவது சைட் அண்ட் சைடு கண்ணை சொல்லட்டுங்க. இப்போ 4வதாக தண்ணிக்குள்ளே கண்மணியை கிளாக் வைஸாக 5 தடவையும் ஆன்டி கிளாக் வைஸாக 5 தடவையும் சொல்லட்டுங்க. இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியில் நம்ம கண்ணில் இருந்துகிட்ருக்கக்கூடிய அந்த தூசு, அழுக்கு, பூளை மற்றும் ஒருவித எண்ணத்தன்மையான பசை இதெல்லாம் அந்த தண்ணியில் மிதந்துட்டுருக்கதை நம்மளால் கவனிக்க முடியும். இப்போ அந்த அழுக்கு தண்ணியை கொட்டிட்டு அந்த குவளையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தண்ணியை திரும்பியும் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி ததும்ப ததும்ப ஃபில் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த மற்றொரு கண்ணுக்கு அதுக்கு கொடுத்த மாதிரியே அந்த 4 எக்ஸசைஸையும் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நம்மளோட ஒவ்வொரு கண்ணுக்கும் 2 முறை செய்யுங்க. சரி, இந்த எக்ஸசைஸை எப்போல்லாம் செய்யலாம் இல்லை எப்போ செஞ்சால் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்தா அதுக்கான பதில் என்னென்னா, இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தடவை செய்யணும். அது எப்போலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம காலையில் முழித்த உடனே செய்யக்கூடிய முதல் வேலையும் இதுவாக தான் இருக்கணும். சேம் டைம் நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி செய்யக்கூடிய கடைசி வேலையும் இதுவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி காலையில் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை செய்யுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையை அதை செய்கிறதுனால நம்ம உடம்புல முதல்ல கண்ணில் தண்ணி படுறப்ப கண் மற்றும் மூளையில் இருக்கக்கூடிய சூடு குறையும், அதோட கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி, நச்சுக்கள் இந்த மாதிரியானதுலாம் ஈஸியாக வெளியே வந்துடும். சேம் டைம் கண் நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக பாயிறதுனால கண்ணானது புதுப்பிக்கப்படும். காலையிலிருந்து நம்ம கண்ணானது காற்றில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் மற்றும் நச்சுக்களாலையும், நாம் அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய லைட்டு, ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான பொருட்கள்லேருந்து வரக்கூடிய ஓவர் பிரைட்னஸும் கதிர்வீச்சினாலையும் கண்ணானது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி படுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த பயிற்சியை செய்கிறதுனால கண்ணில் இருக்கக்கூடிய தூசு மற்றும் நச்சுக்கள் வெளியேறதோட கண்ணும் ரொம்பவே ஃப்ரெஷ் ஆகுறதுனால நைட்டு நிம்மதியான உறக்கம் வருங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே கண்ணில் வலி, வீக்கம், கண் சவக்குது, கண் எரியுது அப்படிங்கிற மாதிரி நாள்பட்ட கண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணுறப்ப அந்த தண்ணி கூட ஒரு 1/2 ஸ்பூன்
கெமிக்கல் கலக்காத கல் உப்பாக பார்த்து வாங்கி கலந்துட்டு அந்த உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த உப்புலேயும் சின்ன சின்ன தூசி அழுக்கு அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணியில் கண்ணை கழுவுறது இன்னுமே உங்களுக்கு கூடுதல் சிறந்த பலனை தருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண் கழுவுதல் பற்றினா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் கிச்சனிலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.